ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாரம்பரியமான நிலக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நிலக்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துருவுன வெல்லம் எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய், 5 முந்திரிப்பருப்பு உடச்சி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நிலக்கடலை, வெல்லம், பொட்டுக்கடலை மூணையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு சூடானோடையும் பொட்டுக்கடலையை நம்ம எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை இந்த பதத்துக்கு வந்த உடனேயும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அடுத்து நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலையோ பொட்டுக்கடலை என்ன வறுத்தாலும் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம், மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரங்க. இல்லைன்னா மேலே கருகிடும், கடலை நல்லா வறுபடாமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. கடலையை நல்லா வறுத்திங்கன்னா தான் அதில் இருக்க தோல் விட்டு வரும். இப்போ கடலை இந்த பதத்துக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நிலக்கடலையை 2 கையாலையும் நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா பொட்டு விட்டு வந்துடும். இது போல் 2 கையாலையும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் பொட்டை புடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தோல் நீக்கிய நிலக்கடலை இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம நிலக்கடலை உருண்டை செய்கிறதுக்கு எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் விட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையை பொடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நிலக்கடலையை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். நிலக்கடலை இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ரொம்ப அரைச்சிங்கன்னா நிலக்கடலையும் வெள்ளமும் ரொம்ப மெல்ட்டான மாதிரி ஆயிரும். குறை குறைனு இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும், அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பறித்து அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடல மாவை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடல மாவை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. போல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும் பொழுது நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்க்குறேன். இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட மீதம் இருக்க நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது
அளவுக்கு நெய் ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவை இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அது போல் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த நிலக்கடலை உருண்டையை ஒரு 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இது ரொம்ப சத்தானது. இப்போ ஒரு சிலருக்கு நிலக்கடலை வெல்லம் இதெல்லாம் பிடிக்காது, அப்படி இருக்கவங்களுக்கு இந்த இது போல் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நான் எடுத்துருக்க அளவு தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எடுத்திருக்க மாவு எல்லாத்தையும் இதே போல் உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். நான் எடுத்திருக்க மாவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு நிலக்கடலை உருண்டை கிடச்சிருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.